வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடை, என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன <laughs> பாவகத்துக்குத்தான் <laughs> 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 பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனிப்பெயிற்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடமாக சொல்ல முடியாத துயரங்களை சந்திச்சிருப்பாங்க பொருளாதார ரீதியாக அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியலையே நம்ம என்ன தான் சம்பாதிக்கிறோம் என்ன தான் பண்ண போகிறோம் நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் பீதி எல்லாம் இருந்திருக்கும் வருமானம் அப்படியே சுருங்கி இருக்கும் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் நிறையா நடந்திருக்கும் அதாவது வீடு மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் நிறையா நடந்திருக்கும் சரி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறையா மேகசின்ஸில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி சென்மத்தில குரு அப்படின்னு இவர் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு நாலு கூடையவர் சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் என்ற தாயார் மனை வீடு வண்டி வாகன யோகத்தை தரக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஜீவன காரகன் தனகாரகன் உலகத்துக்கே தனத்தை கொடுக்கணும்னா குரு பகவான் தான் உலகத்துக்கே பணம் வேணா குரு பகவானை பார்த்து தான் பலன் சொல்கிறோம் குரு பகவான் இல்லாமல் ஒன்றும் இல்லை குரு பகவான் வந்து எதை பார்க்குறாரு எந்த பாவகத்தை பார்க்குறாரு எந்த கிரகத்தை பார்க்குறாரு அதை வச்சு தான் எல்லாமே நடக்குது திசா மீறி வேலை செய்யக்கூடியவர் குரு பகவான் குபேரனை போல குபேரனை போல குரு பகவான் அவ்வளோ ஒரு யோகமான ஒரு கிரகம் பொன்னவன் மன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நகையெல்லாம் அடமானம் வச்சுருக்கோங்க ராசிங்க எங்கே கேட்குறீங்க ஒரு ஒரு வருஷமாக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டோம் வட்டி கட்ட முடியல நகையை திருப்ப முடியல குழந்தைகளுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்கி குடிக்க முடியல ஒரு நாளை கூட எங்களுக்கு துணி எடுத்து கொடுக்க முடியல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு சுப நிகழ்வுக்கு போகும்போது கூட ஆபரணம் இல்லை ஒரு கவரிங் வாங்கி போட்டு போகிறோம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் மறந்துடுங்க உங்கள் ராசியில் வந்து வலுப்பெற்று வலுப்பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்ற பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போகிறார் நிலத்துக்கு அதிபதியும் அவரே உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் அவரே ஏதாவது தவணை முறையில் இடம் வாங்கலாம் அதுக்கான முயற்சி செய்வீங்க ஒரு வங்கி கடன் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி ஏழாம் இடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடில சம்மந்தம் பண்ண முடியல பொருள் கையில் பணம் இல்லை என்ன செய்ய போகிறோம் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா கண்டிப்பாக கல்யாணம் முடிப்பீங்க சம்மந்த சம்மந்த யோகம் உங்களுக்கு வந்தாச்சு அதே மாதிரி ஒரு நீண்ட தூர பிரயாணம் எதுவும் போக முடியல குழந்தைகள் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க அனுப்ப முடியல ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அஞ்சு குழந்த ஏழு நிவர்த்தி ஒன்பதுங்கிறது பாக்கிய வீடு ஹையர் ஸ்டடீஸ் அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நேரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நேரம் அதே மாதிரியே குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருவீங்க சரி குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக எதாவது டாக்குமெண்ட் ஏதாவது வச்சு பண்ண முடியுமா லேண்ட் எதாவது விற்று ஏதாவது பண்ண முடியுமா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் நாளுக்கு ரெண்டாம் இடம் நாலுங்கிற சொத்து அதுக்கு ரெண்டாம் இடம் வருமானம் நாலுங்கிறது சொத்து அதுக்கு ரெண்டாம் இடங்கிறது வருமானம் அது அஞ்சாம் இடம் ஒரு சொத்து மூலமாக ஆதாயம் வருமா கண்டிப்பாக ஆதாயம் வரும் சுப நிகழ்வை சந்திப்பீங்க தொழில் வளர்ச்சி அடையும் ஏழுங்கிற வெளிநாட்டுக்கு டிராவல் கிடைக்கும் குழந்தைங்க படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் ஒம்பது நீண்ட தூர பிரயாணம் ஏழு வெளிநாடு பன்னெண்டு வெளிநாடு ஏழாம் இடம் வெளிநாடு தான் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் நல்ல ஒரு அற்புதமான காலம் இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வா மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வா மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசிலையும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரொமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதுனத்துலேயும் சூரியன் இருக்கார் ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்கிற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையங்க நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா இப்போ தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்